ரெண்டாவது ஆன்மாதான் நீங்கள் அடிக்கடி குறிப்பிடும் ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளதா? ஆன்மா தான் நீங்கள் குறிப்பிடும் ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளதா? தொடர் பயிற்சியால் ஆன்மா விழித்துக் கொள்ளுமா? ஆன்மாவுக்கெல்லாம் பயிற்சி எல்லாம் நீங்க கொடுக்க முடியாது. பயிற்சி இங்க பயிற்சி இப்பவன் இந்த மாதிரி வந்து அதெல்லாம் விழிக்கெல்லாம் இருக்கு, அது விழிச்சே தான் இருக்கு. நம்ம தான் வந்து ஒன்னு எண்ணம் ஓட்டம் உணர்ச்சி ஓட்டம் இவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியும். உணர்ச்சி மயமா வந்து நம்மள பாவிச்சுப்போம், பாவிச்சுக்கிட்டு அதுல வந்து இன்ப துன்பம்னுவோம், நல்லது கெட்டதுன்னுவோம், ஆணு பெண்ணுன்னுவோம், இரவு பகல் என்னென்னவோ சொல்லுவோங்க. எல்லாம் உணர்ச்சிங்க, எல்லாம் எங்கேருந்து வருது? ஒரு ஹார்ட் டிஸ்க் போல, சேட்டலைட் சிக்னல் போல, பிரபஞ்ச மனத்தோட நான் பாவம் விழிக்கும் போதே தனியா சுவிட்சை வந்து ஆன் பண்ணிக்குது. உங்களுடைய சிக்னல் டவர் உங்க ஏரியால எங்க இருக்கோ அந்த ஆபீஸை வந்து அவங்க ஆன் பண்ணணும்ல, அதை போல ஆன் பண்ணிக்குது. ஸோ அதனாலதான் இது வருதே தவிர இதுக்கு வந்து இதை வந்து விழிக்கெல்லாம் பண்ண முடியாது. இது இது வந்து இது வந்து எண்ணங்களில் உணர்ச்சிகளில் எல்லாம் நாம் தூங்கி கொண்டிருக்கின்றோம். அதுவே நம்மளை தட்டி 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 அதே நிகழ்ச்சி, அதே உணர்ச்சி, அதே எதிர்பார்ப்பு, அதே ஏமாற்றம், அதே உடம்ப பார்த்தாலும் அதே ஆளு, அதே ஆளுக்கு வந்து நேத்திக்கு வந்து ரொம்ப என்ன அவமானப்படுத்திட்டாங்க, இன்னைக்கு புகழ்ந்துட்டாங்க, அதே உடம்ப புகழ்ந்துட்டாங்க. ஏன்னா உடம்பு தான் யோசிப்பவன், உடம்பு தான் உணர்ச்சி மயமாக பெருமையை பாராட்டி கொண்டிருப்பவன், சிறுமையை கண்டு அவமானப்படுபவன். இப்படி எல்லாம் இருக்கிறதெல்லாம் உடம்பா திங்கராகவும் இருக்கிறதுனால, உடம்பா அனுபவிப்பவர்களாகவும் இருக்கிறதுனால இங்கேயே சிக்கிக்கிட்டோம் நம்ம. அதனால வந்து இதுக்கு விழிப்பு கிடையாது. இதனுடைய பொய்மையை நீங்கள் உணர வேண்டும். அந்த பொய்மையை உணர்வது இப்ப இந்த மாதிரி கேள்வி என்னுடைய பதில், அதுக்கப்புறம் சசங்கத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு இருத்தல், அதுக்கப்புறம் இங்கே குரு சந்நிதி உணர்ந்தவர் சந்நிதி அப்படின்றது நேரடியா. இப்ப வந்து உங்க போனுக்கு வர சிக்னல், உங்க போனுக்கு வர இன்வெர்ட் காலா இருக்கட்டும், நீங்க அனுப்புற அவுட்வேர்ட் காலா இருக்கட்டும், வாட்ஸ்அப் மெசேஜா இருக்கட்டும், எல்லாம் வந்து சேட்டலைட் கனெக்ஷன்ல இருந்து வருதுன்னு சொல்லிட்டு 770 கோடி மக்களினுடைய கனெக்ஷனும் சேட்டலைட்ல இருந்து வருது போகுதுன்னா அதை போய் தரிசிக்கிற மாதிரி இங்க குருவானவர் வந்து இந்த மாதிரி சேட்டலைட் மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஆன்ம பொருளாவே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இந்த உயிர் உடம்பு இந்த பேச்சுக்கள் கிடையாது அவர்கிட்ட, அவர் உங்களுக்கோசரம் பேசுறாரு. அந்த உண்மையை விளக்கிட்டு, உண்மையை விளக்கும் போது அவர் மௌனமாவே இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு உண்மையான மௌனம் என்னன்னு தெரியும், உண்மையான அசலத்தன்மை என்னன்னு தெரியும். ஏன்னா அவருக்கு தனித்த ஜீவனே இல்லை அவருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த பொருளை வந்து உங்க நீங்க வந்து குரு சந்நிதிக்கு வரும்போது நேரம் சேட்டலைட்ல போய் பாக்குறீங்க. அப்போ 770 கோடி கால்ஸ் வருது போகுது வருது போகுதுன்னு கண்டு பிரமிக்கிறா போல. இது ஒன்றும் பெருமையும் கிடையாது. இது அதாவது நான் பாவம் விழிப்பு நிலையில் விழித்துக் கொள்வதும் திருப்பி அங்க போய் ஒடுங்குவதும் ரெப்படிஷனா நடந்துகிட்டு இருக்கு. இந்த ரெப்படிஷன் முக்கியம் இல்லை, யாருக்கு நடக்கிறது, எங்கு நடக்கிறது, நான் எங்க உதிக்கிறது, எங்க மறையிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சுரூபமாக ஆன்ம பொருள் ஆழ்ந்து உறக்கம் போல நிச்சலனமாக மௌனமாக அச்சலமாக அது மாட்டுக்கு துலங்கிக்கிட்டு இருக்கும். அதை போய் நம்ம வந்து அடையிறது கிடையாது. இது வந்து இல்லாம வெட்கி நாணி குறுகி எரிஞ்சே போயிடும், ஓர்மா இல்லாமையே போயிடும். இப்படித்தான் போகுமே தவிர அங்க போறது அதை விழிப்படைய வைக்கிறது உள்ள எதையுமே பண்றது கிடையாது. இங்க வந்து தெளிவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தினம் தினம் சத்சங்கத்திற்கும் ஆட்பட்டு இந்த தியான முகாம்களுக்கும் நேர வந்து இங்க வரும் பொழுது அங்க இன்னும் குவாலிட்டேட்டிவா மாறும். வந்தவர்களுடைய அனுபவங்கள் எல்லாம் கேட்டு பாருங்க, அவங்களுக்கு வேற விதமா சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப டைரக்ட், இது வந்து ரொம்ப இன்டைரக்ட். என்னதான் அங்க கேட்டிருந்தாலும் ஒன்றும் இது அந்த அளவுக்கு இதுவாகாது. ஏன்னா அது வந்து பரம சத்தியம். நேரடியா சேட்டலைட்குள்ளேயே போயிட்டு, சேட்டலைட் ஸ்டேஷன்லயே போய் 770 கோடி போன்ஸும் வருது போறது எல்லாத்தையும் நீங்க பாக்குற மாதிரி இருக்கிறதா வந்து அங்க இருக்கும் நிலை. தொடர் பயிற்சி எல்லாம் கிடையவே கிடையாது, ஆளே இல்லை. பயிலுபவன் எல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப நீங்க சத்சங்கத்தை கேட்பவர் கூட கிடையாது. உண்மையை பத்தி அப்படியே முரசு அறிவிக்கப்படுகின்றது. அங்கேயே வேணும் உங்களுடைய நான் பாவங்கள். ஆமா எண்ணத்துல அனுபவம் இல்லை, உணர்ச்சியில உடம்பு இருக்கே தவிர உடம்ப பேரை சொல்லிக்கிட்டு உள்ள இருக்கிறவன் கோல் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்றதெல்லாம் நன்றாக அங்கேயே தெரியும் பொழுது அந்த உணர்ச்சிகள் வீரியமற்று நான்பாவத்தை பிடித்து கொண்டிருப்பதை விட்டுவிடும். அப்படியே லகுவாயி லகுவாயி அப்படியே என்ன ஆகும், நான்பாவே ஓடி போடுவோம். ஏன்னா ஆள் இல்லையப்பா, உள்ள பிடிக்கிறதுக்கு ஒன்றும் கிரிப்பே கொடுக்க மாட்டேன்றாங்க.
அதுதான் சத்சங்க பலம். புரியுதுங்களா? சத்து மற்ற அசோசியேட் பண்ணுங்கன்றதுதான் சத்சங்கம். இதுதான்.